சரீர பாரம் பூரா முழங்கால இறங்கிடும். இப்படி அடிக்கடி நமஸ்காரம் பண்ணி தேஞ்சி போனதான கெட்டியானதானதான முழங்காலும் வர்ணிச்சார். அது ஒரு ரசமான ஒரு விஷயம். இந்த ஸ்லோகத்துல என்ன வர்ணிக்கிறான், முழங்காலுக்கு கீழே வரணும், கிரீடத்திலேருந்து வர்ணது. முழங்காலுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி ஜங்கை என்று பெயர். ஜானு ஜங்கா குல்பம் பாதம் இதான் வரிசை. ஊரு கட்டி ஊரு ஜானு ஜங்கா குல்பம் பாதம்னு வரிசை. கட்டிங்கிறது இருப்பு, அதுக்கு கீழே ரெண்டு ஊரு தொடைகள், அதுக்கு கீழே ஜானுங்கிறது தான் இந்த முழங்கால் தமிழ்ல. அதுக்கு கீழே ஜெங்காங்கிறது முழங்காலுக்கும் இந்த கணுக்காலுக்கும் நடுப்புற உள்ள பகுதிக்கு ஜெங்கானு பேர். ஜானு பியா நமஹா, ஜெங்கா பியா நமஹா, குல்பா பியா நமஹான்னா வரும். யாசங்கள் பண்ணிக்கும் பொழுது மகன் யாசத்திலையும் சரி, ஸ்ரீவித்யா பூஜை பண்றவா மாதிரிகாட்சத ஞாசங்கள் பண்ணிப்பா, அப்போ இந்த பகுதிகள்லாம் சொல்ல முடியுமா வரும். அப்போ அந்த பகுதிகளுக்கு சம்ஸ்கிருத பெயர். குல்பம்ங்கிறது தான் அந்த ஊடகுல்பான்னு சொல்ல போற அந்த கடுக்கால முட்டி ஒன்று இருக்கே அது, அதுக்கு கீழே இருக்கிறது பாதம்னு. இந்த ஜெங்கான்னு சொல்லக்கூடிய பகுதியினுடைய வர்ணனை தான் இப்ப இந்த 83வது ஸ்லோகத்துல சொல்றேன். ஜெங்கா அப்படிங்கிறது ருமாசிதாசு கிரிராஜனாக இருக்கக்கூடிய ஹிமவானுடைய புத்திரி என்று வர்ணிக்கிறார். பர்வதராஜ குமாரனிய குமாரியாக அம்பால் அவதாரம் பண்ணி பார்வதியாக பிரகாசிக்கிறாள். அதனால கிரிசுதே ஹே கிரிசுதே என்று சம்போதனம் பண்றார். உன்னுடைய இரண்டு ஜங்கம்னு சொல்லக்கூடிய பகுதி ஜங்கா அப்படிங்கிறது ஒரு கால் ஜங்கே அப்படின்னா விவஜனம், இரண்டிற்குள் இரண்டு காலுக்கும் உடையதான அந்த கணுக்கால் பகுதி. தே ஜங்கே அகிருத செய்யப்பட்டது, துப்புரிஞ்சு கரணேங்கிற சாதுவிலேருந்து அகிருத்தன வருது செய்யப்பட்டது அப்படிங்கிறார். அதாவது பிரம்மா தான் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்றார் அப்படின்னு சொல்லி இருந்த பொதுவான ஒரு பிரஸ்தாவம். இருந்தாலும் ரொம்ப சௌந்தரியமாக இருக்கக்கூடிய சில அங்கங்களை வர்ணிக்கும் போது இது பிரம்மா சிருஷ்டி பண்ணல அப்படின்னு கொண்டு வந்து முடிப்பார். முன்னாடியும் ஒரு அவையத்தை சொல்லும் போது மன்மதனால் சிருஷ்டிக்கப்பட்டது இல்லை, அதே போல இந்த பகுதியும் மன்மதன் சிருஷ்டிச்சிருக்கிறதான விசேஷமான பகுதி, மன்மதனால் உருவாக்கப்பட்ட பகுதியோடு தோன்றது. ஏன்னா பிரம்மா சிருஷ்டி பண்ணிருந்தா இவ்வளவு சௌந்தரியங்கள் இருக்காது, ஏதோ குறைகள் இருக்கும். அதனால மன்மதனால் சிருஷ்டிக்கப்பட்ட மன்மதன் செய்தான் உருவாக்கினான் அப்படின்னு ஒரு உபரேட்சம் பண்ற. தே ஜங்கே விஷம விசிகா அகிருத மன்மதன் நேரடியா சொல்லாமல் அவனுக்கான பதங்கள் விஷம விசிகா விசிகா அப்படின்னா பானங்களுக்கு பேர். தனுஷத்துல ஆரோபணம் பண்ணி சஞ்சீகரணம் பண்ணி பிரயோகம் பண்றாரு அம்பு, அதுக்கு சமஸ்கிருதத்துல விசிகன்னு பேர். விஷம விசிகாங்கிற மன்மதனுக்கு புஷ்ப பானம் தனுப்பம் மௌர்வி மதுபரமயி வஞ்ச விசிகா அங்கேயும் விசிகங்கிற பதம் வருது. விசிகம் அப்படின்னு சொன்னா பானங்களுக்கு பேர். வஞ்ச விசிகாங்கிற அஞ்சு பானங்கள் தான் மன்மதனுக்கு மொத்தமே இருக்கு. அரவிந்த அசோகஞ்ச நவமல்லிகா என்று அமரத்தை சொல்ல போறது அஞ்சு விதமான புஷ்பங்கள் தான் பானங்களாக வச்சிருந்து பிரயோகம் பண்றா, மொத்தமே அஞ்சு பானம் தான். அதனால இங்கே மன்மதன் பலத்தை சொல்லாமல் விஷம விசிகா சமம் என்றால் சமமாக இருக்கிறது, அதாவது இரட்டை படையில் உள்ள எண்ணிக்கைக்கு சமம் இருக்கு. ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்துன்னு சொல்றேன். விஷமம்னாக ஏற்றத்தாழ்வாக இருக்கக்கூடிய எண்ணிக்கை மூணு அஞ்சு ஏழு ஒன்பது. விஷம விசிக்காக ஏற்றத்தாழ்வு எண்ணிக்கையில் உடையதான பானங்களில் உடைய மன்மதன் அப்படின்னு அஞ்சு புஷ்பங்களை அம்புகளாக உடையதான
பண்ணியிருக்கான மன்மதன் அப்படின்னு அர்த்தம். மன்மதன் தான் இந்த பகுதியை பண்ணியிருக்கான். விஷம விஷிகா மன்மதனானவன் தே எங்கே உன்னது இரண்டு கணுக்கால்களையும் செய்தான் அப்படிங்கிறார். எதுக்காக பண்ணினா வராஜேதும் ருத்ரம் திகுண சரகர்பூமிதே ஸ்லோகத்துல சில பாடவேதங்கள்லாம் உண்டு. வேதங்கள்லாம் பாடவேதங்கள்லாம் கிடையாது. ஸ்தோத்திரங்கள்லயோ புராணங்கள்லயோ நிறைய பாடவேதங்கள்லாம் உண்டு. ராமாயணத்துல பார்த்தேன்னா பல ஸ்லோகங்கள் பாடவேதம் போடுவா, பிரக்ஷிப்தம்னு போட்டிருப்பா. ஸ்ரீகாகவரத்திலே பல ஸ்லோகங்கள்லாம் பாடவேதங்களோட வருது. புராணங்களுக்கு எல்லாம் அது அனுமதி. புராணங்கள் எல்லாம் ஆரிஷயம் தானே, பௌருஷயம் தானே. இந்த ஸ்லோகத்திலையும் பராஜேதும் அப்படின்னு ஒரு பாடம், புராஜேதும் அப்படின்னு இன்னொரு பாடம் இருக்கு. ரெண்டுக்கும் அர்த்தம் ஒண்ணுதான். பராஜயம் அப்படின்னா தோல்வி. புரா ஜேதுங்கிறது ரெண்டு விதமா போயிடும். புரா முன்பு ஜேதும். அதே மாதிரி எதக்ரே லட்சியந்தே அப்படிங்கிற இடத்துல எதக்ரே லட்சியந்தே என்று ஒரு பாடம் வேதம். மூணாவது பாடம் வேதம் கஷசர பலாஹா அப்படிங்கிற இடத்துல அர்த்தம் உள்ளதான். சாணோக நிஷிதாக வந்து சில பாட வேதங்கள் சில புத்தகத்துல இருக்கும். எல்லாமே சரிதான் அப்படிங்கிற மாதிரிதான் வியாக்கியானக்காரர்கள் ரெண்டு என்ன எத்தனை பாட வேதங்கள் இருக்கோ எல்லாருமே வியாக்கியானம் பண்ணிட்டு போறதுனால எல்லா பாடமும் மகான்களால ஏற்றுக்கப்பட்டதுன்னு அர்த்தம். இது சரி தப்பு சொல்ல முடியாது. பராஜேதும் ருத்ரம் திகுண சரகர்பௌ விதி சுதே பரமேஸ்வரன் தோக்கடிக்கணுங்கிற எண்ணம் வந்துட்டான் மன்மதனுக்கு. என்ன மன்மதன் நம்மள தோக்கடிச்சுட்ட மன்மதன் நினைக்கிறான். நம்மளுடைய பாணம் எல்லாருமே ஜெயிச்சுன்னு வந்தது. ஆனா மன்மதன் விஷயத்திலே நாம பாண பிரயோகம் பண்ணும் போது நாம தோத்து போயிட்டோம். மன்மதன் காமபானத்துக்கு உட்படல, வசப்படல. காமனையே சத்ருவாக பாவித்து எரிச்சுட்டார் இல்லையா கண்ணால. உலகம் முழுதும் நம்மளுடைய பான வேலை செஞ்சது, பரமேஸ்வரன் கிட்ட வேலை செய்யலையே அப்படிங்கிற எண்ணம் மன்மதனுக்கு இருக்கா. அதனால வீரர்களுடைய லட்சணம் என்ன, தோத்து போயிட்டா விஷாம இருக்கப்படாதா? வீரர்கள் எப்படியாவது மறுபடியும் தோத்துட்டோமேங்கிற ஒரு உத்வேகம் உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருந்தாரா உத்தம வீரன்கிற. மறுபடியும் பரமேஸ்வரர் தான் உஜ்ஜீவிச்சிருக்கார், அப்பால் தான் உஜ்ஜீவிச்சிருக்கா இல்லையா? அப்ப மறுபடியும் சக்தியினுடைய அம்சம் சிவனுடைய அம்சங்கள்லாம் அவன்கிட்ட இருக்கு. அவருடைய பார்வையால தான் உஜ்ஜீவனம் பண்ணியிருக்கா. அதனால உள்ளுக்குள்ளேயே ஒரு வைரம் இருக்கா. என்ன வைரம்னா எப்படியாவது பரமேஸ்வரனே நம்மளுடைய வானத்துக்கு உட்பட்டதாக்கி அவனை மறுபடியும் ஜெயிச்சிடணுங்கிற எண்ணம் இருக்குங்கிறதுக்காக தான். அந்த எண்ணத்தை எப்படி வெளிப்படுத்துறான்னா உலகம் முழுவதும் யாருக்கும் கட்டுப்படாததான பரமேஸ்வரன் மன்மதனும் கூட கட்டுப்படாத பரமேஸ்வரன் அம்பாலை பார்த்தா சொக்கி போய் நிக்கிறார். வெச்சகன் வாங்காம அம்பாலையே பார்த்துட்டு இருக்கார். அம்பாலிட்டையே வாங்கி நிற்கிறார். அம்பாளுடைய பேச்சிலேயே இனிமையாக தேர் குடிச்ச வண்டு மாதிரி வாங்கி வாங்கி நிற்கிறாரு. பல ஸ்லோகத்தை சொல்லிட்டு வரா. இப்ப மன்மதன் உப்ப மன்மதனை கட்டுப்படுத்தக்கூடிய இடங்கிறது அம்பாளுடைய சரீர சௌந்தர்யம். அந்த சௌந்தரியத்தை மன்மதனுக்கு உப்பாக வர்ணிச்சிருந்தே வர்ற ஆதிசங்கரர் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தா மன்மதன் ஜெயிச்சுட்டான், மன்மதன் ஜெயிச்சுட்டான்னு சொல்லுவார். அம்பாளுடைய அழகு ஜெயிச்சுது அப்படின்னு சொல்ற. ருத்ரம் பராஜேதும் தன்னை தோற்கடித்ததான ருத்ரம் பரமேஸ்வரனை பராஜேதும் மறுபடியும் ஜெயிப்பதற்காக விஷமவிசிகா ஒற்றைப்படை எண்களில் அம்புகளை கொண்டதான மன்மதன் தே உன்னுடைய ஜங்கே இரண்டு கணுக்கால்களையும் அசிர்த்த செய்தானோங்கிற. கணுக்கால பார்த்தா அந்த பகுதியை பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் போலதான். மன்மதன் அப்படியே பரமேஸ்வரன் அப்படியே அம்பாருடைய அந்த பகுதியை பார்த்து பார்த்து சௌந்தர்யத்தை பார்த்து பார்த்து ரவிச்சு உட்கார்ந்துருக்க. அப்ப பரமேஸ்வரனே தோத்து போயிட்ட அழகுல அப்படின்னா அந்த இடத்துல மன்மதன் சிருஷ்டிச்சிருக்காங்கிற. பராதே தும் ருத்ரம் திகுண சரகர்பூ விஷங்கோ ஜங்கேதே விஷம விஷிகோ பார.
என்ன பண்ணினா மன்மதன் அவருடைய பானங்கள் அஞ்சு பானம் தான் அவனுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அஞ்சுக்கு மேல ஆறாவது கிடையாது, இவ்வளவுனா அவ்வளவுதான். ஓரளே எஸ்டாவுமே அவன் கொடுக்க மாட்டான். இதை வச்சிருந்தா லோகத்தை ஜெயிச்சான். அப்படி இருக்கிற மன்மதனாலே பரமேஸ்வரனை ஜெயிக்க முடியல. அஞ்சு பானத்தை வச்சிருந்து அதனால என்ன பண்றான், இன்னொரு அஞ்சு பானம் கேட்டு வாங்கிக்கிறான். அம்பால உபாசனை பண்ணி கேட்டு வாங்கிட்டான். வாங்கிட்டு தன்னுடைய சரம், சரம்னா அம்பு, அதை திகுணமாக மாத்திக்கிறான். ரெண்டு மடங்கா மாத்தி விட்டான். திகுண சரகர்பூம் இது சுதே, இரண்டு மடங்காக மாத்தி கொண்டு அஞ்சு அஞ்சு பத்து பத்து பானங்கள் ஆயிருக்கும். இந்த பத்து பானத்தையும் வைக்கிறதுக்கு ஒரு அம்பரா தூணி தேவைப்படும். பானங்கள் எல்லாம் சுருகிப்பா இல்லையா, அம்பரா தூணின்னு வச்சுப்பா, முதுகுலையோ இடுப்பிலையோ வச்சுப்பா. அது கீழ் பகுதி சிறு திருக்கும், மேல் பகுதி வாய் கொஞ்சம் பெருத்து அம்பரா தூணி பூ போடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இருக்கான். அம்பாளுடைய அந்த முழங்காலுக்கு கீழே பாதத்துக்கு மேல உள்ள பகுதி கணுக்கால் பகுதி இருக்கேன், நிஷங்கம் மாதிரி இருக்கு, மன்மதனுடைய அம்பரா தூணி மாதிரி இருக்குன்னு சொல்ல வர. திகுண சரகர்பவு இனி சுதே, இரண்டு மடங்காக செய்யப்பட்டதான பானங்களை உள்ளடக்கியதான நிஷங்கவு அம்பரா தூணி, இரண்டு மடங்கு எண்ணிக்கையில் உள்ள பானங்களை தன்னுள்ள அடக்கின்றிருக்கு, கர்ப்பமா இருக்கு. அந்த அம்பரா தூணி எப்படி இருக்கு, பத்து பானங்களை உள்ளடக்கியதான அம்பரா தூணி மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. பராஜேதும் ருத்ரம் திகுண சரகர்பவு இனி சுதே, தீர்மானம் நிச்சயம் அர்த்தம். பிரதிஜையோர் பாடம் அப்படின்னா மரம் சொல்றது, பிரதிஜை பண்றேன், தீர்மானமா சொல்றேங்கிற. அப்ப அம்பரா துணி மாதிரி இருக்குங்கிற சொல்லக்கூடிய பகுதி எப்படி இருக்கு, ஸ்மரன் சொல்லக்கூடிய மன்மதனுடைய தூணாக அம்பரா துணியாக செய்யப்பட்டதான ஜங்கா பகுதி உடையவன். ஸ்மரே ஸ்மரத்தே தூணாக ஜங்கிகா எப்படி இருக்கின்ற இருக்கக்கூடிய அந்த பகுதி மின்மணி பூச்சிகளாலும் மொய்க்கப்பட்டது மாதிரி இருக்கான். சின்ன சின்ன செக்கச்சவேர்ந்து பறக்கக்கூடியதான மின்மணி இந்திரகோபம்னு பேரு இந்த மின்மணி பூச்சிகள். அதெல்லாம் வந்து மொக்கிரா மாதிரி கொஞ்சம் சிறந்ததான பகுதியாக காட்சி கொடுக்கறதுன்னு சொல்றாரு. அதையெல்லாம் சொல்றேன் பராஜயம் ருத்ரம் திகுண சரகர்பவு விதிசுதே விஷமவிஷிகோ பாடமகிருத்த எதக்ரே திருஷ்யந்தே தசசரபலாஹா பாதஜுகலி கணிஷிதாஹ உள்ளடக்கியதான அம்பரா தூணி மாதிரி ஜங்கம் இருக்கு. அப்போ தானா அந்த அம்பரா தூணியில பானங்கள்லாம் மேல் நோக்கி சுருகப்பட்டிருக்கும். அந்த பானம் வைக்கிற இது இருக்கு, அந்த பானம் எடுக்கிற மாதிரி வச்சிருப்பா, அப்படி இல்லையா கவுத்து வச்சிருக்கான். பானங்கள் கவுத்து வச்சிருக்குங்கிற ஒரு உபமானம் இருந்தா பானத்தினுடைய கூர்மையான பகுதிகள்லாம் கீழ் நோக்கி இருக்கு. இந்த கீழ் நோக்கி இருக்கிற பானமானது அது கூர், அது வழுக்கி போகாம இருக்கிறதுக்காக சாண தீட்டணும். அப்படி சாண தீட்டே இருக்கலாம். யார் எப்படி சாண தீட்டம் பண்றதுன்னா, அம்பாருடைய சரண கமலத்துல வந்து பிரம்மாதி தேவர்கள்லாம் நமஸ்காரம் பண்ணும் போது அவர்களுடைய கிரீட்டத்துல இந்த பானங்கள் பட்டுப்பட்டு சாண தீட்டம் பண்றதுங்கிற. அம்பாரு மன்மதனுடைய எம்பரா துணி மாதிரி இருக்கக்கூடிய கணுக்கால பானங்கள் உள்ளடக்கியதான இருக்கு. பானத்தினுடைய நுனி தான் அம்பாருடைய பத்து விரல்கள். காலில் இருக்கக்கூடிய விரல்கள் என்ன, பத்து விரல்களும் பத்து பானங்கள். அம்பரா துணி மாதிரி இருக்கிறதுல பானங்கள் இப்படி நீட்டின் இருக்கே,
போது பானத்திற்கு சாணம் குடிக்கணும் இல்லையோ, சாணைக நிசிதாக சுரமகுட சாணைக நிசிதாக சுர தேவர்களுடைய மகுடம் கிரீதம் என்கிற சாண ஏக நிசிதாக. சாணம் குடிக்கிறதுங்கிறது சமஸ்கிருத பதம். சாணம்னு சொன்னா தீட்டப்படக்கூடியதான உபலம், உபலம் கல்லு, நல்லா கூறாக பண்றதுக்கு ஒரு கல்லு வச்சிருந்தா அதுக்கு சாணம்னு சமஸ்கிருதத்துல பேரு. இந்த சாணம் வேற பசுஞ்சாணம் இருக்கு. சாணம் குடிக்கிறதுனா அவன் சொல்லுவான் தமிழ்ல பார்த்தா சாணம் குடிக்கிறதுனா சொல்லுவார் வாசல்ல வராள. அதே மாதிரி போட்டிருக்க சுகரம் சுரம கூட சாணைக நிகழ்ச்சி. சாணம் குடிக்கிறதுக்கு கல்லு என்ன, மன்மதனுடைய அம்பு மாதிரி இருக்கக்கூடியதான அந்த பகுதியை மழுங்காம இருக்கிறதுக்கு எது சாணம் குடிக்கிறது என்றார். கிரீடங்கள், ரத்னமயமான கிரீடங்கள், தேவர்களுடைய ரத்னமயமான கிரீடங்கள் சாணை பிடிக்கப்பட்டதாக இருக்கு. சொல்லக்கூடிய கணுக்காலுடைய நுனிப்பகுதியில் காணப்படுகிறது. கணுக்காலோட நுனிப்பகுதியில இருக்கக்கூடியதான பத்து தச சரபலாக பத்து விதமான அம்புகளாகிறே கூறுகள் இல்லையா. இந்த இடத்துல பலமும் ஒண்ணு இருக்கு, தச சரபலாக பத்து சரம், சரம்னா அம்பு, பத்து சரம் என்கிறே கூர்மையான பகுதி. பலங்கிற இடத்துக்கே ரெண்டு மூணு அர்த்தங்கள் உண்டு. பலம் பிரயோஜனே கிளீபம் தகுணா பிரசவே சராக்கேது பலக்கும் தீகிருத்தேனோ கஜராகஜா அப்படின்னு பிரயோஜனம்னு ஒரு அர்த்தம் உண்டு. கிம் பலம் சந்தியாவந்தனத்தை கிம் பலம் சௌந்தர லகரியாக கிம் பலம் அப்படின்னு கேட்டா கிம் பிரயோஜனம்னு அர்த்தம், என்ன பெனிஃபிட்டு என்ன ப்ராஃபிட்டு. அப்ப சொல்லும்போது சமஸ்கிருதம் கருணாம் பிரசவேகிச்ச மரங்கள் உருவாக்கக்கூடியதான விஷயத்துக்கும் பலம் பேரு. இன்னொரு இது ரெண்டுமே நபும்சகலிங்கத்துல வரக்கூடியது. இந்த இடத்துல புள்ளிங்கத்துல பலருந்தோம் தச தர பலாகா பலகா பலவு பலகா கேட்கவே முடியாது, புதுசா இருக்கு ஆச்சாரியாருடைய பிரயோகம். பலாகான்னு போட்டிருக்காளேன்னு பார்த்தா அப்ப சொல்ற சராங்கு பலக்கும் தீகிருதேலோ கஜனாகஜா சரம்னு சொல்லக்கூடிய அம்பு, அம்புனுடைய நுனிப்பகுதி மட்டுமே என்ன கூறான இரும்பால பண்ணப்பட்டிருக்குவான். அந்த அம்புனுடைய கூர்மையான நுனிப்பகுதி இரும்பால் செய்யப்பட்ட பகுதிக்கு பலம்னு பேருங்கிறார் இல்லையா. கிருதம் லோகசலாகஜா சராக்கிரேது கிருதம் பும்சி அது புள்ளிங்கம். கிருதம் லோகசலாகஜா இரும்பு மயமான சலாகையால் செய்யப்பட்டதான சரத்தினுடைய அக்கிரத்துக்கு பலம்னு பேரு, அது புள்ளிங்கம். அதனால தச சர பலாக பத்து எண்ணிக்கையினுடையதான அம்புகளுடைய இரும்பாலான நுனிப்பகுதிகள் காணப்படுகிறது. எதற்கே விஷயந்தே தச சர பலாக பாதனி புலீன காகிரச்சத்மானா காணுவேன். பத்து அம்பு எங்க இருக்கு காணுமே, எங்கம் இருக்கு, அதுக்கு அப்புறம் அம்பையே காணுமே, நிரல் நுனிதான இருக்கு, நகரத்தினுடைய அக்ரபாகம் தானே இருக்குன்றார். நகரத்தினுடைய அக்ரபாகம்ங்கிற ஒரு சத்துமால அப்படிங்கிற ஒரு வியாஜத்துல தசசரபலம் இருக்கு. பாதஜுபலி நகாக்கிர சத்துமானா பார்த்தா கால் நகங்கள் கால் பாதத்தினுடைய அக்ர நகங்கள் மாதிரி தெரியும், ஆனா நகங்கள் இல்லது. கூர்மையான பத்து வில்லுகள் அப்படிதான் நகாகிரமாக இருக்கான். அம்பாளுடைய பாத நகாகிரமாக இருக்கான். மன்மதனுடைய பானத்துக்கு என்ன சக்தி உண்டோ எல்லாரையும் மயக்கக்கூடியதான சக்தி இருக்கே, அந்த சக்தி அம்பாளுடைய பாத நகாகிரத்துக்கு இருக்குங்கிற. அதனால இந்த பாதனக்காக்கிறதுக்கு மட்டும் இல்ல, அந்த வைக்கக்கூடிய அம்பரா துணிக்கே இந்த சக்தி உண்டு. அப்படி பண்ணிருக்கானா மன்மதன் இந்த கால் கங்கா பகுதி பாதம் நகம் அக்ர வரியங்கும் மன்மதனால செய்யப்பட்டது. விஷம விசிக்கா அக்ருத்த பிரம்மா மண்டல மன்ம
பிரம்மசரனா அப்படி சிருஷ்டி பண்ணி தன்னுடைய அம்சத்தை பூரா அங்க ஏற்றிருக்கான். அதனால அப்பா அப்படி அப்படி வீராசனத்துல அம்பா உட்கார்ந்து இருந்தாலும் சரி, பத்மாசனத்துல உட்கார்ந்து இருந்தாலும் சரி, அந்த ஜங்கா பகுதியை பார்த்த உடனே பரமேஸ்வருடைய மனசு பூரா அபகரிக்கிறது. அந்த சௌந்தர்யத்துல போய் லைச்சி பெறுறது அப்படிங்கிறார். எதங்கிரே நிஷ்யந்தே எந்த ஜங்கையினுடைய நுனியில் தசசரபதாக பத்து எண்ணிக்கையில் அம்புகள் கூர்மையாக உடையதானே அந்த அம்புகள் பாதயுபலி நகாகர சந்துமான பாதயுபலி ரெண்டு பாதம் பாதயுபலமாகிறே நகாகரம் என்கிறே வியாஜத்தில் திருஷ்யந்தே காணப்படுகிறது அப்படின்ற நகாகர சுரமகுடசானைக நிஷிதாக சுரமகுடசானைக நிஷிதாக தேவர்களின் கிரீடமாகிய சாணக்கல்லில் தீட்டப்பட்டிருக்கிறதாக அது தீட்டிலே இருக்கணும். இந்த அம்பெல்லாம் கத்தி அம்பெல்லாம் தீட்டிலே இருந்தாதான் விழுங்காம இருக்கும். கேட்டா என்ன வித்திய மாதிரின்னு சொல்லியிருக்க வித்தியெல்லாம் அத்தியாயம் பண்ணதான கத்துனதான கல்வியெல்லாம் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கணும். இல்லட்டா மறந்து போடுவோம் இல்லையா, வேதங்கள்லாம் அத்தியனம் பண்றா, பத்து வருடம் பன்னெண்டு வருடம் அத்தியனம் பண்ணுவா, முதல் வருடம் அத்தியனம் பண்ணது கடைசி வரைக்கும் ஞாபகம் இருக்கணும். பாக்கி வித்திய மாதிரி இல்லை, ஒன்னாவது பிடிச்சா புத்தகத்தை பழைய கடையில போட்டுடலாம், ரெண்டாவதுக்கு தேவையில்லை. இது வந்து முதல் நம்ம சேர்த்த உடனே சூரியமஸ்காரத்துலன்னு சொல்லித்தரோம் அருணத்துலேருந்து. இதை அவன் எட்டாவது வருஷம் ஜனவரி கிரௌண்ட் வருஷம் கொடுக்கும் போது ஆரம்பத்திலேருந்து அவனுக்கு எக்ஸாம். அதனால அந்த சாரதிட்டே இருக்கணும், அடிக்கடி சொல்லிட்டே இருக்கணும். பிரம்மகிருஷ்ணன் சொல்லணும், வேதபாராயணத்துக்கு போகணும், தனியாவுக்கு சொல்லணும். அதுக்கு உதாரணம் கொடுக்கும்போது கத்தி மாறின்னு சொல்லுவோம். கத்தி நல்லா இருக்கே கூர்மையான கத்தி வாங்கி பீரோக்குல வச்சுட்டா ஒரு மாதம் கழிச்சு பார்த்தா வெண்டைக்காய கூட விட்டாரு. தீட்டிலே இருக்கணும், சாணம் குடிச்சுட்டே இருக்கணும். அதே மாதிரிதான் அம்புகளுமா வீரர்களுடைய அம்புகள் கூட அந்த யந்திரத்துக்கு ஏதோ ஒரு சம்ஸ்காரம் பண்ணிட்டே இருக்கணும் இல்லையோ, அதுதான் பண்றாளா. யார் என்ன நிறைய காத்தாலையும் வாங்கியாலும் பல பேர்கள் அம்பாளுடைய சரணத்துல வந்து மகுடத்தை வச்சு நமஸ்காரம் பண்றான்னு முன்னாடி வந்து தெரியும். அதனாலதான் அம்பாள் மேல உட்கார்ந்து இருக்கா, கீழே அம்பாளுடைய சரண கமலத்துல எல்லாரும் கிரீடத்தை வச்சு முட்டிந்து நமஸ்காரம் பண்றா. அதனால அம்பாளுக்கு பண்ணக்கூடிய சரணத்துக்கு பண்ணக்கூடிய அர்ச்சனையானது எல்லா தேவர்களுடைய சிரசையும் உயர்ந்து அம்பாளுடைய சரணத்துக்கு அர்ச்சனை பண்ணினா எல்லா தேவதைகளுக்கு அர்ச்சனை பண்ண பலன்னு ஒரு ஸ்லோகத்துல சொன்னார் இல்லையா. அதுதான் இங்க அப்படியே ஞாபகப்படுத்துறி நகாகர சத்வானஹ இரண்டு பாதங்களில் நகாகரமாகிறாக திருஷ்யந்தே சுரமகுட சாணைக நிஷிதாக தேவர்களுடைய மகிதமாகிறது சாணக்கல்லில் தீட்டப்பட்டதாக நிஷிதம் அப்படின்னா கூர்மையாக பண்ணப்பட்டது. நிஷிதாக சாணைக நிஷிதாக இப்படி பரமேஸ்வரனை ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணி தன்னுடைய ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்திக்கலாம். ஓரளவு ஆறுதல் அடையலாம். பரமேஸ்வரனை ஜெயிக்க முடியுமா, அவ குழந்தை பரமேஸ்வரனுடைய குழந்தை, அதனால அப்பாவை ஜெயிக்கணும்ங்கிறதுக்காக பரமேஸ்வரனையே திருப்பி. அதனாலதான் அக்னிசேடம் ரிணசேடம் சத்ருசேடம் ததைவச்சேன்னு சொல்லியிருக்கா. சத்ருக்கள்னா வேரோட அடிச்சு உழைஞ்சிடணும், போனா போறதுமே மன்மதனை உஜ்ஜீவிச்சா அவன் இப்படிதான் அந்த உள்ளுக்குள்ளே இருந்துட்டே இருக்கு. அவனுக்கு ஜெயிக்கணும் இல்லையா, யாரா இருந்தாங்க. அதனால ஏதோ ஒரு இது பிரேம அவ்வளோ தூரம் அம்பாளுடைய சௌந்தர்யத்தை பத்தி சொல்லும் போது சௌந்தர்ய வர்ணனை ரொம்ப அத்தியுதமான ஸ்லோகம்.